இந்தியாவின் தலைநகர் புது டெல்லியில் கிறிஸ்தவ சபை ஆராதனை வேளையின் போது கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல். இந்தியாவின் தலைநகர் புது டெல்லியில் கிறிஸ்தவர்கள் ஞாயிறு ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போது அங்கு வந்த ஆயுதம் ஏந்திய இந்து கடும் போக்காளர்கள் கிறிஸ்தவர்கள் மீது நடத்திய தாக்குதலில் 5 கிறிஸ்தவர்கள் காயமடைந்தனர். ஊடக அறிக்கையின்படி ஆகஸ்ட் 20 அன்று கிழக்கு டெல்லியில் உள்ள தாகிர்பூர் பகுதியில் உள்ள சியோன் பிரத்னா பவனில் ஞாயிறு ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த பஜ்ரன் தள், அதாவது ஹனுமான் பிரபுவின் படை உறுப்பினர்கள் கிறிஸ்தவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். ஏறக்குறைய 100 பஜ்ரன் தள் உறுப்பினர்கள் ஒலிபெருக்கிகளுடன் பிரார்த்தனை மண்டபத்திற்குள் நுழைந்து இந்து ராஷ்டிரா பனாயெங்கே என்று கூச்சலிட்டுக் கொண்டே ஜெய் ஸ்ரீராம், இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவோம், ராமர் வாழ்க என்று கூச்சல் போட்டனர். நான் எனது சக ஊழியரான சஞ்சய் மெக்கியுடன் அந்த இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்த 3 பெண்களையும் 2 ஆண்களையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் என்று கிறிஸ்தவ ஆர்வலர் மீனாட்சி சிங் பத்திரிகை செய்திகளுக்கு ஆகஸ்ட் 21 அன்று தெரிவித்தார். நாங்கள் இரவில் தாமதமாக புகாரை பதிவு செய்தோம். அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு தொண்டு நிறுவனமான யூனிட்டி என் காம்பாஷனின் பொதுச் செயலாளர் சிங் கூறுகையில், பாஸ்டர் சத்பால் பாடி கடந்த 13 ஆண்டுகளாக ஹவுஸ் சர்ச் நடத்தி வருகிறார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. போலீசார் சிசிடிவி காட்சிகளை சரிபார்த்துள்ளதாகவும் அவர்கள் தங்கள் கடமையை நேர்மையாக செய்வார்கள் என்று நாங்கள் நம்புவதாகவும் அவர் கூறினார். நாங்கள் புகாரை பதிவு செய்யும் நேரத்தில் சுமார் 400 முதல் 500 பேர் கொண்ட கும்பல் காவல் நிலையத்திற்கு வெளியே கூடி இந்து ஆதரவு கோஷங்களை எழுப்பியதாக பத்திரிகை செய்தியாளர் சந்திப்பின் போது மீனாட்சி சிங் கூறினார். காவல் நிலையத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்திய கும்பலை இப்படியே தடுக்காவிட்டால் அவர்கள் டெல்லியில் உள்ள பல தேவாலயங்களை தாக்குவதற்கு தயங்க மாட்டார்கள் என்று மீனாட்சி சிங் கூறினார். இது எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் என்பதால் நிர்வாகம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டிய நேரம் இது என்று கிறிஸ்தவ பொது தலைவர் கூறினார். சபைக்கு ஆராதிக்க வந்த விசுவாசிகளை தடிகளால் தாக்கினார்கள் என்று அவர் கூறினார். அவரது முதல் பெயரால் அடையாளம் காணப்பட்ட நேரில் கண்ட சாட்சியான சிவம் என்ற நபர் ஊடகவியலாளர்களிடம், இந்து குழு பிரார்த்தனை மண்டபத்திற்குள் நுழைந்து நாடு மாறிவிட்டதாகவும் இனி மதமாற்றம் செய்யக்கூடாது என்றும் கூறி முழக்கங்களை எழுப்ப தொடங்கினார்கள் என்றார். சிவத்தின் சகோதரி தாக்குதலில் தசையில் காயமடைந்தார். பெயர் குறிப்பிட விரும்பாத மேலும் 3 பெண்கள் தாங்கள் தாக்கப்பட்டதாக கூறி நாசக்காரர்கள் தங்கள் ஆணைகளை கரைய முயன்றனர் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது பஜ்ரங் தள் உறுப்பினர் ஒருவர், கிறிஸ்தவர்கள் தான் முதலில் எங்களை தாக்கினார்கள், அவர்கள் மத மாற்றங்களை செய்ய முயன்றனர், நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் கூறினார். இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதியில் அவர்கள் ஏன் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறார்கள் என்று அவர் கேட்டார். மேலும் அவர், எங்கள் திருவிழா ரக்ஷாபந்தன் இந்து பண்டிகை இன்னும் சில நாட்களில் வரவிருக்கிறது, மேலும் எங்கள் பகுதியில் மதமாற்றத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் கூறினார். துவாயோ என்னும் டெல்லியை தளமாக கொண்ட ஒரு ஆன்லைன் செய்தி ஊடகம் ஒன்று, வாள்கள் மற்றும் தடிகளுடன் ஆயுதம் ஏந்திய குழு பைபிளின் நகல்களை அழித்ததாகவும் கூறியது. நாங்கள் 13 வருடங்களாக இங்கு பிரார்த்தனை செய்து வருகிறோம். கிறிஸ்தவ சமூகம் தொடர்ந்து உயிருக்கு பயந்து வாழ்கிறது என்று பாதிரியார் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காயமடைந்த கிறிஸ்தவர்கள் சுகமாகி வீடு திரும்பவும் அதற்கு காரணமான குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்.